வணக்கம் மக்களே, குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டே விலாக் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து ஒரு விலாக் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து சரியாக ஒரு 8 மணிக்கிட்ட இருக்கும். ஸோ இப்போ தான் நான் வந்து எந்திரிச்சு மாடிக்கு வந்தேன். சரி, வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு சும்மா வந்து நடந்துகிட்டு இருக்கேன் மேலே. ஸோ நல்ல வெயில் வந்துட்டு, காலையில் வெயில் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வந்து வாக்கிங் போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் டே விலாக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ குட் மார்னிங் சொல்லு. பா குட் மார்னிங் சொல்லுங்க. சாய் நீ எந்திரி தங்கம், எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லுங்கடி. ஏடி உச்சா போமாடி. எடி அம்மா என்ன செய்த இன்னைக்கு காலையில? என்ன சாப்பாடு? காலையில அரிசி ரொட்டி, அதுக்கு பல்லாரி நறுக்கிட்டேன். பொடியுலையும் நறுக்கலாம். நான் இன்னைக்கு பல்லாரியும் பொடியுலையும் சேர்ந்து போட போறேன். ரெண்டு கலந்தா? ஏன்? சரி, இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் துருவ போறோம் சட்னிக்கு. அரிசி ரொட்டிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தேங்காய் வந்து திருவ போகிறேன். ஸோ இந்த அரிசி ரொட்டி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். சின்ன சின்னதாக நறுக்கணுமா? ஸோ நல்லா பொடிசாக நறுக்கணும். ஸோ எதுனாலும் ஃபுல்லானாலும் நம்ம சின்ன வெங்காயம்னாலும் போடலாம், இல்லை ஃபுல்லாக பல்லாரினாலும் போடலாம், நம்ம இஷ்டம்தான். சரி, நம்ம வந்து செய்யும் போது பார்ப்போம். எல்லாம் ரெடி பண்ணிட்டு சரி பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நறுக்கியாச்சு. இதில் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய். ஸோ இது எல்லாமே நறுக்கி போட்டிருக்கோம். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் வந்து வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா சாப்பிடும் போது வாயில் தட்டுப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த இதே சாப்பிட மாட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் யாரும் சின்ன பிள்ளைகள் யாரும் சாப்பிட போகிறதில்ல, அதனால பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வந்து அம்மா சளிச்சிட்ருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம இடியாப்பத்துக்கு எடுப்போம்ல, அந்த மாவும் யூஸ் பண்ணலாம்ல. இடியாப்பத்துக்கு பிரியம் மாவு எடுப்போம்ல, அந்த மாவு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரண அரிசி மாவும் போடலாம். பாக்கெட்டு இல்லை, நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அரிசி மாவு. இது வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம். சத்தமாக சொல்லி அதை நீ சொல்லிடுற. ஸோ எவ்வளோ மாவு நமக்கு வந்து தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை இடியாப்பத்துக்கு நம்ம எப்படி பிசைவோமோ அதே ப்ரொசீஜர் தான். வெண்ணெய் வந்து சூடு பண்ணி இதில் வந்து நல்லா கொதிக்க வச்சு வெங்காயத்தை வச்சு சாரி தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம வந்து பிசையணும். அரிசி மாவு வந்து எந்த அரிசி மாவுனாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பச்சை அரிசி நனைய வச்சு சொல்லு. ஏதோ ஒரு அரிசி மாவு, எந்த அரிசி மாவுனாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல். அப்புறம் இது கூட வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, அப்புறம் துருவின தேங்காய் வந்து கொஞ்சம், இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ துருவின தேங்காய் வந்து கொஞ்சம் போட்டு வெந்நியை வந்து நல்லா கொதிக்க வச்சு இப்போ வந்து நம்ம விரவுறோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் வந்து திருவி வச்சிட்டேன், சட்னி அரைச்சிட வேண்டிதான். எல்லாத்தையும் கலந்து வந்து நம்ம வந்து ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கு. ஸோ நம்ம வெண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்மளால் கை வச்சு பிசைய முடியாது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி வந்து நல்லா கையை வச்சு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெண்ணியை ஊற்றி பிசைவோம். ஸோ முதலே நிறைய ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இடியாப்பத்துக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைவோம். இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து சுடும், கொஞ்சம் மெதுவாக பிசைச்சு விட்டுக்கோங்க. எல்லாம் அப்படி இந்த ஒன்றா கலந்து பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம வந்து இதை உருண்டை போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உருண்டை வந்து நம்ம வந்து பிசைஞ்சு வச்ச மாவு வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்படி தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, அந்த இது ரொம்ப ஹெல்த்தி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தோசைக்கல்ல கூட போட்டு எடுத்து வந்து சாப்பிட்லாம். பட் அது அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ இதை வந்து எடுத்துட்டு நான் காட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து தோசை டவாவில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ இது வந்து ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டாலே போதும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். என்னம்மா ஸோ இது இன்னும் கொஞ்சம் கோல்டன் ஆகணும். ஸோ நம்ம அதுக்குள்ளே இந்த மாதிரி தட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சட்னி வந்து அரைச்சாச்சு, சட்னி ரெடி. ஸோ வத்தலை வந்து வறுத்து இன்னைக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம். ஸோ சர்வ் பண்ணும் போது காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்தியான அரிசி ரொட்டி வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட், அரிசி ரொட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வதக்கி அரைச்ச தேங்காய் சட்னி. ஸோ ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமா இனிமேதான் போச்சு போச்சு போச்சு. ஏ போச்சு போச்சு போச்சு. பாப்பா கீர்த்தி பாப்பா எல்லாம் நிக்கல எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.